மட்டக்களப்பு முறாவோடை சக்தி வித்தியாலயத்தின் விளையாட்டு மைதான காணியானது கோரலை பற்றி பிரதேச செயலகத்தினால் கையளிக்கப்பட்ட காணியாகும் இந்த காணியை பாடசாலை மாணவர்கள் விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் அண்மை காலமாக மைதான காணியின் ஒரு பகுதியில் அறுபதுக்கும் மேற்பட்ட முஸ்லிம் மக்கள் தற்காலிக குடிசைகளை அமைத்து குடியேறியுள்ளனர் இது தொடர்பாக உரிய அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்தும் தீர்வு கிடைக்காத நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முராவோடே சக்தி வித்தியாலய பாடசாலை அபிவிருத்தி குழுவின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கவனையீர்ப்பு போராட்டத்தில் பாடசாலை மாணவர்கள் பழைய மாணவர்கள் பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் எங்கள் மைதானம் எங்களுக்கு தேவை அகற்று அகற்று வேலியை அகற்று நாங்கள் விளையாட எங்கள் மைதானம் தேவை மைதானத்தை விட்டு வெளியேறு போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவ்வாறு அபகரிக்கப்பட்டுள்ள காணியை மீள பாடசாலைக்கு வழங்குமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் மட்டக்களப்பு மங்களராம விகாராதிபதி அம்பட்டிய சுமணரத்ன தேரரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் பழைய மாணவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களை போலீசார் வீடியோ எடுத்தமை இங்கு பதிவாகியுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மட்டக்களப்பு மங்களராம விகாராதிபதி அம்பட்டிய சுமணரத்ன தேரர் முப்பது வருட யுத்தத்தில் புலிகள் என்று கூறி தமிழ் மக்களை தண்டித்தார்கள் எனவும் யுத்தம் முடிந்த போதிலும் தமிழ் மக்களுக்கான எந்த நிவாரணமும் அரசாங்கத்தினால் வழங்கப்படவில்லை என குற்றம் சுமத்தினார் அஹிம்சக ஜனதாவின் இந்த பிரதேசத்து மக்கள் நீண்ட நாட்களாக என்னிடம் வந்து கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த பகுதியில் வாழ்ந்து வரும் தமிழ் மக்களின் பல காணிகளில் முஸ்லிம் மக்கள் பலவந்த குடியேற்றங்களை செய்து வந்தனர் என்பது கண்களால் பார்க்க முடிகின்ற அசாதாரணமாகும் மீராவோடை பாடசாலையின் மைதானமும் இந்த பாடசாலையை அபிவிருத்தி செய்ய வேண்டிய காணிகளைச் சுற்றியும் முழுமையாக வேலிகளை அமைப்பதும் வீடுகளை கட்டுவதும் பிழையாகும் இதனை தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் என யார் செய்தாலும் குற்றமாகும் நிர்வாக அதிகாரிகள் இதனை தடுப்பதற்கு தலையீடு செய்ய வேண்டும் தினமும் பாடசாலை மாணவர்களை வீதியில் அழைத்து ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதும் பிழையாகும் இந்த மாணவர்களுக்கு கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் எனவே மாவட்ட அரசு அதிபரிடம் காணி அமைச்சர்கள் கிழக்கு மாகாணத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரவழைக்கப்பட்டு தீர்வு காணப்பட வேண்டும் நான் தமிழ் முஸ்லிம் மக்களுடன் சிறந்த உறவை பேணும் பௌத்த பிக்கு முப்பது வருட யுத்தத்தில் புலிகள் என்று கூறி தமிழ் மக்களை தண்டித்தார்கள் யுத்தம் முடிந்து இன்று அந்த மக்களுக்கு நிவாரணம் இருக்கிறதா என பார்த்தால் இந்த கிராமத்தின் உள்ள மக்கள் யுத்தத்தை விடவும் பாரிய பாதிப்புகளை இன்று அனுபவிக்கின்றனர் ஜனாதிபதி பிரதமர் இதில் தலையீடு செய்ய வேண்டும் மேலும் எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் தலையீடு செய்து ஏன் தீர்வு வழங்க முடியாது நாடாளுமன்றத்தில் ஏன் குரல் கொடுக்க முடியாது இவர்களில் ஒருவருக்காவது பத்தொன்பதாவது மற்றும் பதிமூன்றாவது திருத்தம் குறித்து தெரியாது அப்பாவி மக்களுக்கு தெரியாது தமிழ் மக்கள் இன்று கரண்டியிலிருந்து சட்டையில் விழுந்ததை போன்று உள்ளனர் இந்த மீறாவோடை மட்டுமல்ல புன்னக்குடா புனானை ஆகிய பகுதிகளும் முழுமையாக அபரிக்கப்பட்டுள்ளன அங்கு ஆசியாவிலேயே விசாலமான பள்ளிவாசல் அமைக்கப்படுகின்றது அது பிழை இல்லை ஆனால் அதனூடாக தமிழ் சிங்கள மக்களுக்கு பாரிய சவால் ஏற்படுகிறது ஜிஹாத் அமைப்பின் எழுபத்தி நாலு உறுப்பினர்கள் ஸ்ரீலங்காவில் இருப்பதாக இன்றைய சிங்கள பத்திரிகையில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அதில் ஒருவர் இங்கு இருக்கலாம் அவர் இங்கு குழப்பத்தை ஏற்படுத்தி இனவாதத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது கை வைக்க வேண்டாம் என நான் பொறுப்புடன் எச்சரிக்கின்றேன் அப்பாவி தமிழ் மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டால் அதனை தடுக்க உயிரை கூட தியாகம் செய்ய தயார் எனவே தமிழ் மக்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அநேக விடயங்களை இழந்துவிட்டீர்கள் நாளைய தினம் மாவட்ட அரச அதிபர் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மா அதிபர் ஆகியோரை சந்திக்க திட்டமிட்டுள்ளோம் இந்த செய்தி ஊடகங்கள் மூலம் வெளியிடப்பட்ட பின்னர் நாளை அந்த அதிகாரிகள் அலுவலகத்தை மூடிவிட்டால் அதனை அடுத்து செய்வதை கொள்வோம்